ஃபஸ்ட்டு சுவிட்சு பவர் சுவிட்சு, ரெண்டாவது சுவிட்சு கன்வேயர் சுவிட்சு. சரியா, பவர் சுவிட்சையும் ஆன் பண்ணிவிட்டு கன்வேயர் சுவிட்சையும் ஆன் பண்ணிக்கலாம். பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து கன்வேயரை மூவ் பண்ணி ஸ்பீடாக கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற சுவிட்சு, அந்த கட்டிங் சுவிட்ச் வருதுல்ல, அந்த காட்டன் கட்டிங் சுவிட்சு, அதோடய ஸ்பீடை கூட்டுறது, குறைக்கிறது, வேகமாக கட் பண்ணி விடுறது. இது பக்கத்தில் ஒரு மோட்டர் டைப் இருக்கும், அதை கட் பண்ணி கொடுக்குறது. டோரை பேக் சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு பான்ஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் வெள்ளை கலரில் ஒரு ரோலர் இருக்கும், அது வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து இழுத்து கொடுக்குறது. இது இருந்தால் தான் நைஸாக எடுக்கும். நீ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு பான்ஸ் இந்த அந்த சுற்றுறது பொசிஷன் தெரியுதா, அந்த பொசிஷனுக்கு நேராக சுற்ற விட்டேன்னா உனக்கு பான்ஸ் பவுடரை வந்து நல்லா ஷைனிங்காக எடுத்துகிட்டு போகும். அப்போ தான் ஷைனிங்காக எடுத்துகிட்டு போனால் தான் காட்டன் விக்கை வந்து இழுத்து கட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு டெய்லியுமே வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பவுடரை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு பவுடரை சுற்றி அது மேலே பூசி விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம இப்போ சாக்கில் மெட்டீரியல் கொண்டு போகிறோம்ல, அந்த மெட்டீரியலை வந்து நீ கரெக்டாக வந்து ஒரு முனியை மண்டு நல்லா திரிச்சுட்டு அதில் முன்னாடியே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா திறந்தாலே தெரியும், அந்த கோல்டன் கலரில் நர்லிங் கூட ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணினா அதுவாகவே உருவ ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் பண்ணி அதை கட்டிங் கொடுத்தீங்கன்னா அதுவாகவே உருவாகும், சருட்டு சருட்டு சருட்டுன்னு இழுத்துக்கும். ஓகேவா? இதில் உனக்கு என்ன இது ஸ்டாண்டர்ட் சைஸாக தான் வரும். இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன் பாரு, இந்த மாதிரி கட் பண்ணி விடும். இந்த ரன்னரில் ஓடுறப்ப இது சுற்றி வந்துடும். இதில் வந்து லைட்டாக வாட்டர் பட்டு இந்த கன்வேயரில் வந்து சொட்டு சொட்டாகும். இது மாட்டிருக்க பொசிஷன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தண்ணி ஆட் பண்ணி உனக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்ரு. அப்போ தான் வந்து சொட்டு சொட்டாக வந்து வாட்டர் ட்ராப் ஆகி அதில் விழுந்து உனக்கு இந்த மாதிரி கன்வேயரில் சுற்றி வந்து வெளியே வந்து விழுந்துடும். ஓகேவா? இந்த திரியை என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் காய வச்சு ப்ரொடக்ஷன்லாம் எடுக்கக்குள்ளேயுமே அதுவே காஞ்சிரும். காஞ்ச பின்னாடி கொஞ்சம் நேரம் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த மறுபடியும் பேக்கிங்கே பண்ணிடலாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.